ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ சிங்கிள் பேப்பர் போட்டு அடிக்கிற தப்பு நல்லாயிருக்குமா இல்லை டபுள் பேப்பர் போட்டு அடிக்கிற தப்பு நல்லாயிருக்குமா ப்ரோ சவுண்டுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதாவது டபுள் பேப்பர் எப்படி ஓட்டுறதுங்கிற வீடியோ. நான் நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா தடவை சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி தப்பு பேப்பர் எப்படி டபுள் பேப்பர் ஓட்டுறதுன்னு நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அது அந்த வீடியோவை ஆன்சரே கிடைக்கல. சரி, அதுக்காக தான் முக்கியமாக அந்த வீடியோவை போட்டேன். நீங்கள் தமிழில் வேணாலும் டைப் பண்ணி பாருங்கள், தப்பு பேப்பர் இரட்டை பேப்பர் எப்படி ஒட்டுவதுன்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறையா பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலாம், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் கேட்டிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்கு போகலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டால் மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தப்பு வந்து டபுள் பேப்பர் தப்பு தான். இது வந்து இந்த ரெண்டு தப்புமே பார்த்திங்கன்னா டபுள் பேப்பர் தப்பு தான். இதில் வந்து ரைட் சைடு இருக்க தப்பு என்ன தான், லெஃப்ட் சைடு இருக்க தப்பு என்ன தான், ரெண்டு தப்புமே நான் வந்து எப்பயுமே ஒர்க்கு யூஸ் பண்ணுவேன். அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பேட்மேன் சிம்பிள் போட்டிருந்த அந்த தப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அது சவுண்டு வந்து அது ரெண்டுமே டபுள் பேப்பர் தப்பு தான் இருந்தாலும் ஏன் அது அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து இன்னும் சவுண்டு ரொம்ப நல்லா கேட்கும். ஃபஸ்ட்டு காட்டின அந்த தப்பில் வந்து 10வது நம்பரும் கிட்டத்தட்ட 4வது நம்பர் மட்டும்தான் பேப்பர் ரெண்டு ஒன்றா சேர்த்து போட்டிருப்பேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10வது நம்பரும் 8வது நம்பரும் சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் சவுண்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கேட்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பேப்பர் தப்பில் வந்து நம்ம தப்போட சைஸ் வந்து, அதாவது அந்த வட்டம் இருக்குல்ல அதோடய சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா சிங்கிள் பேப்பர் போட்டு அடித்தோம்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்கும். கரெக்டாக வந்து தப்போட சவுண்டு வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும், சவுண்டும் கம்மியாகாது குறையாமலும் கேட்கும். தட்டோட அந்த தப்போட வளையம் வந்து ரொம்ப பெருசாக அதிகமாக இருந்துச்சுன்னா சிங்கிள் பேப்பர் போட்டு அடிக்கிறப்ப சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபுல் டைட் வச்சு அடிக்கிறப்ப மட்டும்தான் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்கிள் பேப்பர் தப்பு அடிச்சு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், டைட்டு ஃபுல்லாக வச்சு அடிக்கிறப்ப எவ்வளோ சவுண்டு வரும், அதாவது கம்மியாக வச்சு அடிக்கிறப்ப எவ்வளோ சவுண்டு வரும்னு உங்களுக்கு அடித்து பார்க்குறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து அடுத்த தடவை சிங்கிள் பேப்பர் தப்பு யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து அதை வந்து கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்க மட்டும்தான் சிங்கிள் பேப்பர் தப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களே சவுண்டோட டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டபுள் பேப்பர் தப்பில் அடித்து பார்த்தா நல்லாயிருக்குன்ட்டு அவங்க அதை டபுள் பேப்பர் தப்பு போவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கும் போது அப்படி தான் சிங்கிள் பேப்பர் தப்பில் ஃபஸ்ட்டு தான் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த செட்டுக்கெலாம் போகும்போது நம்ம அவங்களோட பக்கத்தில் இருக்கவங்க டபுள் பேப்பர் கட்டையில் அடிப்பாங்க. நம்ம வந்து சிங்கிள் பேப்பர் கட்டையில் அடிக்கிறப்ப நம்ம சவுண்டு நமக்கு மட்டும்தான் கேட்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கேட்காது, சுற்றியும் கேட்காது. அந்த மாதிரி சில அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டபுள் பேப்பர் தப்பை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சிங்கிள் பேப்பருக்கும் டபுள் பேப்பருக்கும் உள்ள வித்தியாசமே அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது ஃபுல்லாக. ஆனால் வந்து எப்போவுமே ப்ராப்பராக தப்பு அடித்து யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம டபுள் பேப்பர் தப்பை வந்து கரெக்டாக டைட் வச்சு யூஸ் பண்ணோம்னா கரெக்டான சவுண்டு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் டைட் கரெக்டாக ஏற்றினா அதோட டைட்டு கரெக்டாக ஏற்றினா தான் நம்ம வந்து டைட்டு கரெக்டாக ஏற்றும் போது அது எவ்வளோ சவுண்டு இந்த தப்பில் வருதுங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேப்பரை வந்து நம்ம ப்ராப்பராக டைட் வைக்காமல் அடித்தாலும் சவுண்டு ஒழுங்காக கேட்காது. இந்த மாதிரி நம்ம தப்பு டபுள் பேப்பராக இருந்தாலும் சரி சிங்கிள் பேப்பராக இருந்தாலுமே சரி ரெண்டையுமே முறையாக கரெக்டாக டைட் வச்சு அடித்தா வந்து சவுண்டு நல்லா கேட்கும். என்னை பொறுத்தவரையில் சிங்கிள் பேப்பர் தப்பு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா டபுள் பேப்பர் தப்பு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமான்னு பார்த்தா மோஸ்ட்லி எல்லாருமே டபுள் பேப்பர் தப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக இல்லை, சவுண்டு வந்து மோஸ்ட்லி அதிகமாக கேட்குறது வந்து டபுள் பேப்பர் தப்பில் தான் அதிகமாக கேட்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் பேப்பர் ஃபுல் டைட்டு வச்சு அடித்தாலுமே கேட்குற சவுண்டு, அதோட சேர்த்து டபுள் பேப்பராக வச்சு சேர்த்து டைட்டு வச்சு அடித்தா எவ்வளோ சவுண்டு கேட்குன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். அதனால் டபுள் பேப்பர் தப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டபுள் பேப்பர் தப்பே வாங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினு கட்டிக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.